தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பதினான்கு பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக தேர்தல் அதிகாரியாக இருந்த சத்யபிரதா சாகுவிற்கு கூடுதலாக கால்நடைத்துறை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது உயர்கல்வித்துறை கூடுதல் செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் தலைமை செயலாளர் கோபால் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழக மின்சாரத்துறை தலைவராக இருந்த ராஜேஷ் லகானி வருவாய் நிர்வாக ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையர் சுந்தரவள்ளிக்கு கல்லூரி கல்வித்துறை ஆணையர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது பொதுத்துறை இணை செயலாளர் விஷ்ணுச்சந்திரன் வேலைவாய்ப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் சமூக நலத்துறை ஆணையர் அமுதவல்லி கைத்தறி ஜவுளித்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் போக்குவரத்து துறை சிறப்பு செயலாளராக இருந்த லில்லி தற்போது சமூக நலத்துறை ஆணையராகிறார் சென்னை மாநகராட்சி கூடுதல் ஆணையர் லலிதா ஜவுளித்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் பவன்குமார் பொதுத்துறை துணை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தமிழக மின்வாரிய தலைவராக நந்தகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார் கைத்தறித்துறை முதன்மை செயலாளராக இருந்த தர்மேந்திர பிரதாப் யாதவ் தமிழக சிறுதொழில் வளர்ச்சிக் கழக தலைவராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தமிழக சிறுதொழில் வளர்ச்சிக் கழக தலைவராக இருந்த ஸ்வர்ணா ரூசா திட்ட மாநில இயக்குநராகிறார் நிதித்துறை இணை செயலாளர் பிரதீப் ராஜ் சென்னை மாநகராட்சி துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் கலால் துறை ஆணையராக முன்பு பதவி வகித்த ஜெயகாந்தன் தமிழக நீர்நிலை மேம்பாட்டு திட்ட நிர்வாக இயக்குநராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்